ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீராஜ் டிப்ஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இருமல் சீக்கிரமாகவே குணமாகிறதுக்கு நம்ம கிச்சனில் இருக்கக்கூடிய பொருட்கள் வச்சு ரெண்டு சூப்பரான ஹோம் ரெமெடிஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துட்டு வர போகிறோம். வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பொதுவாக இருமல் வந்துச்சுன்னா எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் தொண்டையில் வந்து எரிச்சலையும் அரிப்பையும் உண்டாக்கி தொல்லை தரும். இந்த இருமலை சீக்கிரமாகவே குணமாகிறதுக்கு ரெண்டு சூப்பரான ஹோம் ரெமெடிஸை பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் நம்மளோட சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல் அண்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக நம்ம கிச்சனில் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற பொருட்களில் வந்து ஃபைட்டோ கெமிக்கல்ஸ் வந்து அதிகமாகவே இருக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு ஹோம் ரெமெடிக்கு என்னென்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா கொஞ்சமாக மிளகுத்தூள், நெக்ஸ்ட் வந்து கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள், அடுத்து தண்ணி. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு பாத்திரத்தில் ரெண்டு டம்ளர் அளவு வந்து தண்ணி சேர்த்துக்கணும். நான் வந்து இந்த கிளாஸ் அளவு வந்து ரெண்டு கிளாஸ் தண்ணியை வந்து சேர்த்துக்கிறேன். நல்லா இந்த ரெண்டு கிளாஸ் தண்ணியை வந்து ஒரு கிளாஸ் ஆகிற வரைக்கும் நல்லா கொதிக்க வேணும். ஸோ நான் இதுக்கு வந்து மஞ்சள் தூள் மிளகுத்தூள் மட்டும்தான் எடுத்திருக்கேன். ஸோ இது நம்மளுக்கு எப்படி வேலை செய்யணும்னா, இப்போ நான் எடுத்திருக்க இந்த இரண்டு பொருட்களுக்குமே வந்து ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஆன்டி இன்ஃப்ளமெண்ட்ரி ப்ராப்பர்ட்டிஸும் இந்த ரெண்டு பொருட்களை வந்து அதிகமாகவே இருக்குது. இப்போ பாருங்கள், தண்ணி வந்து நல்லா கொச்சி வந்துச்சு. இந்த தண்ணி வந்து இப்போ ஒரு கிளாஸ் அளவுக்கு வந்து வந்துச்சு. ஸோ இந்த தண்ணியில் வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள் அண்ட் மிளகுத்தூள் வந்து சேர்த்துக்கணும். பொதுவாக மிளகில் வந்து பெப்பரின் அப்படின்னு சொல்லக்கூடிய தாவர வேதிப்பொருள் வந்து இருக்குது. ஸோ இந்த மிளகில் தான் அதிகமான ஆன்டி இன்ஃப்ளமெண்ட்ரி ப்ராப்பர்ட்டிஸ் அதிகமாக இருக்குன்னு சொல்லி நிறைய ஆய்வுகள்லாம் தெரிவிச்சிருக்காங்க. மஞ்சள்ல மிளகுல இது ரெண்டுத்துலேயுமே வந்து பாக்டீரியாவை வந்து கில் பண்ணக்கூடிய அந்த தன்மை வந்து அதிகமாகவே இருக்குது. ஸோ இந்த மஞ்சள் மட்டும் மிளகுல பாக்டீரியா மட்டும் ஃபங்கல் கூட போராடக்கூடிய சத்துக்கள் வந்து அதிகமாகவே இருக்குது. இப்போ இந்த மஞ்சள் தூளியும் மிளகுத்தூளியும் வந்து இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் வந்து கொஞ்சமாக வந்து தேன் வந்து சேர்த்துக்கோங்க. ஸோ மஞ்சள்லேயும் மிளகுலையும் வந்து எந்த அளவுக்கு வந்து சத்துக்கள் இருக்கோ அதே அளவு தான் தேன்லேயும் இருக்குது. தேன் வந்து நான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துருக்கேன். பொதுவாக தேனில் வந்து ஆன்டிசெப்டிக் குணங்கள் வந்து அதிகமாகவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் தேனில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் வந்து அதிக அளவில் இருக்குது. நிறைய பேருக்கு வந்து இரும்பல் வரும்போது தொண்டையில் வந்து ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காகவே இருக்கும். ஸோ இந்த தேன் சேர்த்து நம்ம இந்த ட்ரிங்கை குடிக்கிறதுனால அந்த இரிட்டேட்டிங் வந்து சரியாயிடும். ஸோ இப்போ இந்த ட்ரிங்க் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த தண்ணியை வடிகட்டி எடுத்துக்கோங்க. தேனு மிளகு கலந்த இந்த மஞ்சள் நீர் இருமலுக்கு நல்ல நிவாரணை தரும். அடுத்து வந்து செகண்ட் ரெமெடி. செகண்ட் ரெமெடிக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா ரெண்டே ரெண்டு தான், மிளகுத்தூள், அடுத்து வந்து கொஞ்சமாக தேன். சின்ன குழந்தைங்களுக்கு நீங்கள் தரதாக இருந்தால் நீங்கள் மிளகுத்தூள் பதிலாக வந்து ஏலக்காய் பவுடர் வந்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த மிளகுத்தூளில் கொஞ்சமாக வந்து தேனை மிக்ஸ் பண்ணணும். முன்னாடி சொன்ன மாதிரி தேனில் மற்றும் மிளகுத்தூளில் வந்து ஆன்டி இன்ஃப்ளமெண்ட்ரி ப்ராப்பர்ட்டிஸ் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து அதிக அளவில் நிறைஞ்சிருக்கு. அதனால் இருமல் வந்து சீக்கிரமாகவே குணமாகிறதுக்கு ஹெல்ப் ஆகும். மிளகும் தேனும் சேர்ந்த இந்த ரெமெடி வந்து தொண்டையில் இருக்கக்கூடிய கரகரப்பு மற்றும் எரிச்சலை வந்து சரி பண்ணும். அது மட்டும் இல்லாமல் இது இரும்பலையும் வந்து சீக்கிரமாகவே சரி பண்ணிடும். இது ஒரு நாளைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மூணுலேருந்து நாலு வேளை கூட சாப்பிட்லாம் பெரியவங்க. நம்ம பார்த்த ரெண்டு ஹோம் ரெமெடிஸ்லையுமே வந்து எந்த விதமான சைடு எஃபெக்ட்ஸுமே கிடையாது. நீங்கள் சின்ன குழந்தைங்களுக்கு வந்து இதை கொடுக்கறதா இருந்தால் மிளகுத்தூள் பதில் வந்து நீங்கள் ஏலக்காய் பவுடர் வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம். மிளகில் வந்து எந்த அளவுக்கு வந்து சத்துக்கள் நிறைஞ்சிருக்கோ அதே அளவு தான் ஏலக்காயிலையும் சத்துக்கள் இருக்குது. இது கொஞ்சமாக சாப்பிட்டு உடனே வந்து தண்ணி குடிக்க வேண்டாம். தண்ணி குடிக்காமல் இருந்தீங்கன்னா மட்டும்தான் இது வந்து நல்லா வேலை செய்யும். உடனே தண்ணி குடிச்சிட்டிங்க அப்படின்னா இது வந்து சரியாக வேலை செய்யாது. இந்த வீடியோவில் பார்த்தா ரெண்டு ஹோம் ரெமெடிஸுமே வந்து சளினால் ஏற்படக்கூடிய இருமல் ஆகட்டும், வரட்டு இருமல் ஆகட்டும், எந்த வகை இருமலாக இருந்தாலுமே அது சீக்கிரம் குணமாக இந்த ரெமெடிஸை வந்து ஃபாலோ பண்ணுங்கள்.